கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5500 கன அடியில் இருந்து 7000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் பிரதான அருவி, மெயின் அருவி, சினி அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காங்கிரஸ் மீது அதிருப்தியில் உள்ள சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது வரும் 24ஆம் தேதி வரை நடவடிக்கை எடுக்க ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திருப்போரூர் அருகே நிலத்தகராறில் துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ இதயவர்மனை ஒருநாள் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலுக்கு ஊரடங்கு தீர்வு அல்ல என கூறியுள்ள கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா, கர்நாடகாவில் நாளை முதல் எந்த பகுதியிலும் இனிவரும் நாட்களில் ஊரடங்கு கிடையாது, கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் மட்டும் ஊரடங்கு தொடரும் என அறிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தன்னை தொடர்புபடுத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியதாக கூறி துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மானநஷ்ட ஈடாக 1 கோடி ரூபாய் கேட்டு தொடர்ந்த வழக்கில் ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக நாளை முதல் இலவச தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் கொரோனா பரவல் காரணமாக ஜூலை 24ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் அறிவித்துள்ளார். காய்கறி, மளிகை கடைகள், மருந்து கடைகள் தவிர அனைத்து கடைகளும் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கேபிள் கட்டணமாக 140 ரூபாயுடன் 18% வரி மட்டுமே வசூலிக்க வேண்டும். அரசு நிர்ணயித்த சந்தா தொகையை விட அதிகமாக வசூலிக்கக்கூடாது. எஸ்டி செட் ஆஃப் பாக்ஸ் இலவசமாகவும் ஹெச்டி செட் ஆஃப் பாக்ஸ் 500 ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது என்று அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செய்யூர் இளம்பெண் சசிகலா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் திமுக பிரமுகர் தேவேந்திரனை தப்ப வைக்க முயற்சி நடப்பதாக சசிகலாவின் தாய் சந்திரா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மகளின் மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனில் சிபிஐ அல்லது சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இருந்து படகு மூலம் சட்டவிரோதமாக இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்து ராமேஸ்வரம் வந்தவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவை ஒட்டியுள்ள எல்லையில் ஊடுருவலை துல்லியமாக கண்காணிக்க இந்திய ராணுவத்திற்கு பாரத் என்ற அதிநவீன ட்ரோனை தயாரித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆணையமான DRDO வழங்கியுள்ளது. கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் முன்கள பணியாளர்களான செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் ஆகிய 3 துறைகளில் உள்ளவர்களின் பிள்ளைகள் 300 பேருக்கு 2020ஆம் ஆண்டின் +2 மதிப்பெண் அடிப்படையில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் கட்டணமில்லா கல்வியை வழங்க இருப்பதாக பிரபல சினிமா தயாரிப்பாளரும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தருமான ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். கடந்த 4-5 மாசமாக உலகத்தையே புரட்டி போட்டுக்கிருக்க கொடூரமான கொரோனா என்ற நோயிலிருந்து நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக செவிலியர்கள், காவல்துறை நண்பர்கள், துப்புரவு பணியாளர்கள்லாம் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகின்ற வகையில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருகிற கல்வி ஆண்டில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பட்ட படிப்புகளை கட்டணமில்லா கல்வி கொடுக்கறதாக நாங்கள்லாம் தீர்மானிச்சிருக்கிறோம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு துறையிலையும் 100 மாணவிகளுக்கு மொத்தம் 300 மாணவிகளுக்கு முழுவதுமாக இலவசமாக கல்வி கொடுக்கறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். என்னால் 300 பேருக்கு கொடுக்க முடியுது. அதே போல் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, சக கல்வி நிறுவன தலைவர்களும் பல்கலைக்கழக வேந்தர்களையும் கேட்டுக்கொள்வது, நீங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 1000க்கணக்கான மாணவர்கள் பயனடைவாங்க. இது தொடர்பாக 9003461468, 9952218671, 8807307782 என்ற எண்களில் தொலைபேசி அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
vfes.velsunivi.ac.in என்ற இணையதள முகவரியிலும் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 180,643 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 4,965 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 51,344 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 126,670 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 75 பேர் உட்பட 2,626 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 11,55,191 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 37,148 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,02,529 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 7,24,578 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 587 பேர் உட்பட 28,084 பேர் உயிரிழந்துள்ளனர்.